வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஆதித்யா பிர்லா இதில் தான் பர்சனல் லோன் எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதில் லோன் எடுக்க என்ன டாக்குமெண்ட்டு, சிபில் ஸ்கோர் எவ்வளவு வேண்டும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கன்சூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதிகமாக இவங்க மேலே அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை எனக்கு வீடியோ வேணாம், எனக்கு டெக்ஸ்ட்டாகவே பண்ணிவிடுங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே, அதாவது உங்களோட கேள்விக்கு பக்கத்துலேயே ப்ளீஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு மட்டும் போட்டிருங்க. நான் அதுக்கு வந்து டெக்ஸ்ட் மூலியமாகவே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். நாலு முக்கியமான விஷயம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல் விஷயம், லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் லோன் எடுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வந்துட்டு லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வராதிங்க. இரண்டாவது விஷயம், உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனான்ஸ் பக்கம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு கேட்டு பாருங்கள். அங்கெல்லாம் கிடைக்கலன்னா மட்டும்தான் நீங்கள் லோன் கான்செப்ட்டுக்குள்ளேயே வரணும். ஏன்னா முதல்ல நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைச்சிரும். மூணாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா உங்களோட சிபிலை செக் பண்ணுங்கள். சிபிலில் என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணும் அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துருங்க. நாலாவது விஷயம், ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த லோன் எடுத்தாலே தொல்லை தலைவலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இது முக்கால்வாசி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாதனால மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் போட்டுருங்க. நீங்கள் மெயில் பண்ணாலும் இங்கே சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஆதித்யா பிர்லாவோட பர்சனல் அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்றது தான் இவங்களோட இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக கொடுப்போம் அப்படின்றதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் டாக்குமெண்ட்டு மட்டும் கொடுத்தாலே போதும், லோன் அமௌண்ட்டு ஆன் டைமே உங்களோட அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல லோன் கால்குலேஷன் அமௌண்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இதன் மூலமாக கூட உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதற்கடுத்தது, இதில் ஆதித்யா பிர்லா கூட எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அப்படின்றத வந்துட்டு வழங்கிட்டுருக்காங்க, அதையும் நீங்கள் இங்கே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பர்சனல் லோன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, ஃப்ளக்ஸி லோன் அப்படின்றதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எம்ஐ லோன், அதாவது வந்துட்டு பிஸ்னஸ் லோன்லாம் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறையா வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ப்பரேட்காக ஃபைனான்ஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் கனெக்டாக இருக்காங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்னு இதிலெல்லாம் வந்துட்டு இவங்க அவைலபிளாக இருக்காங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே இவங்க வந்துட்டு அவைலபிளாக இருக்காங்க. இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வந்துட்டு மொபைல் நம்பர், அப்புறம் வந்துட்டு மெயில் ஐடி, ஸோ மெசேஜ் பண்ணுறது, மெயில் ஐடி, லொக்கேஷன், இது எல்லாமே இந்த இடத்துலையும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதிகமாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மெயில் ஐடி அப்படின்றத பயன்படுத்துங்க. ஏன்னா மெயில் ஐடி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அது டாக்குமெண்ட்டாக மாறும். அதனால் வந்துட்டு நீங்கள் மெயில் ஐடி அப்படின்றத பயன்படுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்துடலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. ஆதித்யா பிர்லா ஃபைனான்ஸ் அப்படின்றது தான் இவங்களோட பேர். அஃபிஷியல் நேம் என்னென்னா ஆதித்யா பிர்லா ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்றது தான் இவங்களோட அஃபிஷியல் நேம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டோட லிங்க் கொடுக்கல, இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயில் ஐடி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. 3.1 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. 422 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 100,000 பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இன்னும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணியே போனோம்னா அபவுட் ஆப்ஷனில், ஏன்னா அப்ளிகேஷன் இப்போ தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்குது இப்போ தான், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2022. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியான வந்துட்டு ரிவ்யூஸ் அப்படின்றது போயிருக்கு. ஏன்னா இது வந்துட்டு முதல்ல ஃபைனான்ஸாக இருந்தது, அதாவது ஆஃப்லைன் ஃபைனான்ஸ் மாதிரி இருந்தது, இப்போ வந்துட்டு ஆன்லைனில் வந்திருக்கு. ஆன்லைனில் கூட வந்துட்டு இருந்துச்சு, அதாவது நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட்டில் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல காமிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி ஓகேங்க, இதில் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ லோன் கொடுப்பாங்கன்னா அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் இதில் லோன் அப்படின்றது இருக்குது. 29% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. 36 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டென்யூர் டேட் அப்படின்றத வந்துட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் கீழே போனால் அவங்க லோன் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக வரக்கூடியது தான். உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு 10 லட்சரூவா எடுக்கிறீங்க லோன்னா, அந்த 10 லட்சரூவா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் எப்படி நீங்கள் கட்டுவீங்க, எவ்வளோ இஎம்ஐ கட்டுவீங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போகும். ஸோ மந்த்லி இஎம்ஐ 34,665 ரூபா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா
12,500 வந்துட்டு போகும். ஸோ அப்படின்ற கால்குலேஷன் டீட்டெயில் எப்போவுமே சரி, நம்ம லோன் எடுத்து பேமெண்ட் பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்கில் அதிகமாக வந்துட்டு வட்டிக்கு தான் போகும். அதற்கு அடுத்தது தான், அதாவது உங்களுக்கு 5% 10% சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வாங்கிடுவாங்க. நீங்கள் மந்த்து கட்ட கட்ட நெருங்க நெருங்க தான் இங்கே பாருங்கள் வெறும் 424. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களோட வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இது அவங்க லிங்க் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலெல்லாம் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப் 2022 August 30 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்டேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2023 November 21 இதில் ரேட்டிங் அப்படின்றது ரொம்ப சிங்கிள் ஸ்டார் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹைனா அந்த 5 ஸ்டாரை விட கொஞ்சம் வந்துட்டு ஹையாக இருக்குது. ஸோ சாரி, ஹை கிடையாது, கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு 90 இருக்குது, 190 இருக்குது 5 ஸ்டாரு. இது பார்த்திங்கன்னா 177. ஸோ எதனால் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாங்க. ஆப் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற காரணத்தினால என்னாச்சு பார்த்திங்கன்னா, பெருசாக அப்டேட்டிங் அப்படின்றது இல்லை. சில டைம் ஓடிபி வரமாட்டேங்குது, சில டைம் வந்துட்டு எனக்கு ஸ்டக் ஆகிடுது அப்ளிகேஷன். ஸோ மெயில் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் இல்லை நிறையா இருக்குது. நீங்கள் ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆப்பில் கிடைக்கலனா நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை வந்துட்டு உபயோகப்படுத்திக்கோங்க. ஆனால் அப்ளிகேஷன் அப்படின்றது இப்போ ரீசெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் அதிக கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் எல்லாமே இருக்குது, பட் நவம்பர் இந்த மாதம் வந்துட்டு 21ஆம் தேதியே அவங்க அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி இந்த அப்டேட்டிங்கில் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க சரி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வேணால் அப்படி வேணால் இது பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இதில் என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் டாக்குமெண்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேசிக்காக எல்லாத்துக்கும் வரக்கூடியது தாங்க. ஸோ இதில் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்படின்றது கீழே போயிடலாம். ஸோ உங்களுக்கு சேலரி ஸ்லிப் அப்படின்றது எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப் அப்படின்றது நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ எக்ஸட்ரா இதுக்கப்புறம் வேறு என்னென்ன நீங்கள் இன்கம்லாம் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அபவ் 50,000 நம்ம போகிறோம்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம் ப்ரூஃப் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சேலரி ஸ்லிப்புக்கான பணம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்துட்டு லாஸ்ட்டு 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் கேஒய்சி டாக்குமெண்ட்டு ரிக்கவர்மெண்ட், அதாவது வந்துட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த 3 இதுவே இருந்தாலே போதுமான ஒன்று தான், உங்களுக்கு இதில் லோன் ஆப்ஷனல் அப்படின்றது வரும். சிபில் ஸ்கோர் வந்துட்டு 700 above இருந்தாலே உங்களுக்கு இதில் லோன் அப்படின்றது பாசிபிலிட்டி. ஏன்னா இதில் வந்துட்டு வட்டி கம்மி, மற்ற இதை விட கொஞ்சம் இதுவாக பார்ப்பாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இதில் பாசிபிலிட்டி இதுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது பை பண்ணுறது, ஸோ இந்த மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு லோன் பாசிபிலிட்டி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் இதில் ஃபைனான்ஸை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரீஃபண்ட் வரல, இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு ரீஃபண்ட் வரல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பெய்ட் லிமிட் அக்கௌண்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் லோன் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் கிடையாது. அப்புறம் ரெக்கவரி ஏஜென்ட் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, பேமெண்ட் பண்ணலன்னு ஒன்று அப்படின்றதும், ஸோ ஃப்ராடு ஸ்கேம் கால்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான ஷஃபலான வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் தான் இதில் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது போல் ஏதாவது மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுறது மட்டும்தாங்க. நீங்கள் மெயில் பண்ணிங்கனாலே போதும், இங்கே நிறையா பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். மெயில் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட், கண்டிப்பாக அந்த மெயிலுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. 24x48 hours உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது வரும் கண்டிப்பாக. ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணாங்கன்னா, யாரா மெயிலை டைப் பண்ணி அனுப்பிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அதுக்காக மெயில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோலையும் சரி இந்த ஆப்லேயும் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.